वेलकम यू ऑल टू सोल एजुकेशन। स्टूडेंट्स लास्ट क्लास வரைக்கும் நாம ஃபுல்லா ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் அண்ட் ரொட்டேஷன் மோஷன் என்டையர் சீரிஸ் ஓகேவா என்டையர் மெக்கானிக் சீரிஸ் ஃபுல்லாவே பார்த்தாச்சு ஓகேவா சோ ஒரு சின்ன கம்பேரிசன் போட்டோம் அப்படினா ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் அண்ட் தென் ரொட்டேஷனல் மோஷன் ரைட்டா சோ இப்போ ட்ரான்ஸ்லேஷன் மோஷன்ல டிஸ்பிளேஸ்மென்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை s ரொட்டேஷனல் மோஷன்ல இட் இஸ் ரெப்ரசன்டட் பை தீட்டா ரைட்டா அண்ட் தென் இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா s which is equal to r தீட்டா ரைட்டா நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் மோஷன்ல வெலாசிட்டி b v ரொட்டேஷனல் மோஷன்ல வெலாசிட்டி v ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா v which is equal to r ஒமேகா ரைட்டா நெக்ஸ்ட் வந்து அக்ஸலரேஷன் ba இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா அப்ப a which is equal to r ஆல்ஃபா ரைட்டா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஜஸ்ட் வந்து இப்போ v is equal to u plus at இங்கே என்ன மாறும் அப்படின்னா வி விச் இஸ் நத்திங் பட் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பிளஸ் ஆங்குலர் அக்சலரேஷன் இன்டூ டைம் இது மாதிரி நம்ம சைன் கன்வென்ஷன் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா ரைட் இப்போ இதில் உள்ள எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னா ஹாஃப் இன்டூ எம்வி ஸ்கொயர் ஹாஃப் இன்டூ எம்வி ஸ்கொயர் ரொட்டேஷன் மோஷன்ல என்ன கைனட்டிக் எனர்ஜி பார்த்தோம் ஹாஃப் இன்டூ ஐ இன்டூ ஒமேகா ஸ்கொயர் ரைட்டா ஸோ இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது தான் ஓகே இப்போ இந்த ரெண்டு டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் ரோலிங் மோஷன் ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணப்போ நமக்கு கிடைக்கிறது ரோலிங் மோஷன் ஓகேவா ரோலிங் மோஷன் இஸ் அ டூ டைமென்ஷனல் பிளேனர் மோஷன் ஓகேவா ஓகே ஸோ ரோலிங் மோஷன் விச் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன் ஓகேவா ரோலிங் மோஷன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபார் எக்ஸாம்பிளாக பார்க்குறது ஒரு வீல் ஓகேவா வீல் பார்த்தோம் அப்படின்னா இட் டிரான்ஸ்லேட்டிங் ஆஸ் வெல் அஸ் ரொட்டேட்டிங் ஓகேவா தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரோலிங் மோஷன் ஓகேவா ஓகே இப்போ நான் இதில் உள்ள என்னென்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா இதில் உள்ள வெலாசிட்டி என்ன ரோலிங் மோஷனுக்கு உள்ள வெலாசிட்டி என்ன ஆக்சிலரேஷன் என்ன அதில் உள்ள எனர்ஜி என்ன ஆங்குலர் மொமெண்டம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ லிசன் டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல ஆங்குலர் மொமெண்டம் பி விச் சாரி டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல மொமெண்டம் என்ன அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி அதே ரொட்டேஷன்ல என்ன ஆங்குலர் மொமெண்டம் எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஒமேகா இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸா பார்த்தது ஓகேவா சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு டேர்ம் பார்க்க போறோம் ஸோ ஒவ்வொரு டேர்ம்லையும் இது பத்தின ரிலேஷன்ஸ் வந்து கண்டிப்பா எழுதணும் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ லிசன் இப்போ பார்க்க போகிற டேர்ம் என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஓகேவா ஸோ லிசன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன் வில் கிவ் ரோலிங் மோஷன் கரெக்டாக வில் கிவ் ரோலிங் மோஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரைட்டா இப்போ டிரான்ஸ்லேஷன் மோஷனில் இதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி VCOM நமக்கு தெரியும் சரியா அப்போ இந்த ரிஜிட் பாடியில் ஓகேவா இது ஒரு ஸ்பெரிக்கல் பாடி தான் ஸோ இதில் உள்ள எல்லா பார்ட்டிக்கல்மே ஓகேவா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிக்கல் மூவ்ஸ் வித் த சேம் வெலாசிட்டி ஓகேவா மூவ்ஸ் வித் த சேம் வெலாசிட்டி திஸ் இஸ் ஆல்சோ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் திஸ் இஸ் ஆல்சோ மூவிங் வித் த சேம் வெலாசிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் ரைட்டா ஸோ இப்போ ரொட்டேஷனில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த பாயிண்டில் இட்ஸ் டேனன்ஷியல் ஆக்சிலரேஷன் வில் பி வி ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒமேகா இன்டூ ஆர் ரைட்டா ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒமேகா இன்டூ ஆறு அந்த இந்த பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஹியர் இட் இஸ் ஒமேகா இன்டூ ஆறு தென் இந்த பாயிண்ட்ல ஒமேகா இன்டூ ஆர் இது நம்ம டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல பார்த்தோம் சாரி ரொட்டேஷன் மோஷன்ல பார்த்தோம் அப்போ சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா தெர் இஸ் நோ வெலாசிட்டி அட் த சென்டர் ஃபார் ரொட்டேஷனல் மோஷன் கரெக்டா ஸோ இது அப்படியே ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க இது அப்படியே ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ லிசன் ஒவ்வொரு பாயிண்ட்ல இப்போ இந்த பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா விசிஓஎம் ஆக்ட் ஆகும் ஓகேவா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகும் அட் த சேம் டைம் ரொட்டேஷனல் மோஷன்ல உள்ள ஒமேகா இன்டூ ஆர் ஓகேவா இதுவும் ஆக்ட் ஆகும் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் டவுன்வர்ட்ஸில் ஒமேகா இன்டூ ஆர் டவுன்வர்ட்ஸில் ஒமேகா இன்டூ ஆர் அப்போ இதுக்கு ரிசல்ட் என்ன தான் கண்டிப்பாக என்ன இருக்கும்னா ரிசல்டன் வெலாசிட்டி வி ரிசல்டன் ரைட்டா ஸோ திஸ் இஸ் வி ரிசல்டன்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் ஒமேகா இன்டூ ஆர் ஆக்ட் ஆகும் இந்த டைரெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் தென் இங்கே சேம் சிமிலர் வே ஒமேகா ஆர் அப்வர்டு தென் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும் ரைட்டா ஸோ இதான் என்ன அப்படின்னா வெலாசிட்டி டயக்ராம் ஓகேவா வெலாசிட்டி டயக்ராம் ஃபார் ரோலிங் மோஷன் ஓகேவா ஸோ லிசன் அப்போ நமக்கு ஜென்ரலாக தெரியும் விசிஓஎம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேஹாரா இருந்துச்சு அப்படின்னா விசிஓஎம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேஹாரா இருந்துச்சு அப்படின்னா இட் அட்டைன்ஸ் அ பியூர் ரோலிங் ஓகேவா இட் அட்டைன்ஸ் அ பியூர் ரோலிங்
ஓகேவா? ஸோ நீட்டை பொறுத்த மட்டும் டைம்ஸ் பியூர் ரோலிங், நீட்டை பொறுத்த மட்டும் எது கேட்பாங்க அப்படின்னா பியூர் ரோலிங் தான் அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பியூர் ரோலிங். ஓகேவா? ஸோ பியூர் ரோலிங்கில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேஹார். ஆக்சுவல் டெஃபினேஷன் இஸ் தெர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன், தெர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன், ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த கான்டாக்ட் சர்ஃபேஸ். அதுதான் என்ன அப்படின்னா ஆக்சுவல் டெஃபினேஷன் ஆஃப் பியூர் ரோலிங். ஓகேவா? பியூர் ரோலிங்னா என்ன சொல்லுங்கள், இப்போ இது சர்ஃபேஸ் கரெக்டாக ரோல் ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் சர்ஃபேஸ், ஸோ இங்கே ரோல் ஆகும். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் தெர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா வி ஆர் டைம் பியூர் ரோலிங். ஓகேவா? அப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா விசிஓஎம் ஒமேகா இன்டு ஆர் ஷுட் பி கேன்சல் ஈச் அது. அப்போ என்னவா இருக்கணும், ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் கேன்சல் ஆகும். அப்போ விசிஓஎம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டு ஆர், திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஓகே லிசன், இப்போ வெலாசிட்டி பார்த்தோம் கரெக்டா? இப்போ கவனிங்க, திஸ் இஸ் அ ஒரு ஒரு ஸ்பெரிக்கல் பால். ஓகேவா? ஸ்பெரிக்கல் பால். இப்போ இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டி விசிஓஎம் விச் இஸ் ஈக்குவல் டு பியூர் ரோலிங்க்கு, நம்ம பார்க்கறது பியூர் ரோலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் பியூர் ரோலிங். ஓகேவா? பியூர் ரோலிங். இப்போ நான் சொல்லிட்டேன் விசிஓஎம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேஹார்னு சொல்லிட்டேன். அப்போ ஐ நீட் டு ஃபைண்ட் த வெலாசிட்டி அட் த பாயிண்ட் ஏ. ஐ நீட் டு ஃபைண்ட் த வெலாசிட்டி அட் த பாயிண்ட் ஏ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லிசன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல விசிஓஎம் அட் த சேம் டைம் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒமேகா இன்டூ ஆர் ஆக்ட் ஆகும் ரைட்டா? அப்போ கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா விசிஓஎம் பிளஸ் ஒமேகா இன்டூ ஆர். வி நோ தட் ஃபார் பியூர் ரோலிங் விசிஓஎம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆர், தென் ஒமேஹார் பிளஸ் ஒமேஹார் விச் இஸ் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆஃப் ஒமேஹா இன்டூ ஆர். ஓகேவா? ஓகே புரியுதா? ஸோ வெலாசிட்டி அட் த பாயிண்ட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ ஒமேஹா இன்டூ ஆர். இப்போ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ ஐ நீட் டு ஃபைண்ட் த வெலாசிட்டி அட் த பாயிண்ட் பி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கான்டாக்ட் சர்ஃபேஸ், திஸ் இஸ் த கான்டாக்ட் சர்ஃபேஸ், தென் வெலாசிட்டி இந்த இடத்துல தெர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன் ஃபார் பியூர் ரோலிங். இப்போ இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், திஸ் இஸ் த விசிஓஎம் ஹியர் டவுன்வர்ட்ஸில் ஒமேகா இன்டூ ஆர். அப்போ இதுக்குள்ள ரிசல்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது வி வெக்டர் வெலாசிட்டி அட் த பாயிண்ட் பி விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விசிஓஎம் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா இன்டூ ஆர் தி ஹோல் ஸ்கொயர் ரைட்டா? ஸோ இதோட ஆங்கிள் பிட்வீன் த மீன்ஸ் 90 degrees. ஸோ அகைன் அந்த அடுத்த டேர்ம் வருது ஜீரோ ஆயிரும். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் விசிஓஎம் விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா இன்டூ ஆர் இன்டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஆர் தி whole square which is equal to root 2 times of omega into r. This is a formula, this is the velocity at the point b, this is the velocity at the point b. Okay va? So idu mari nama ovvoru point layume nama velocity kandupidikka mudiyum. Okay, ovvoru point layume for a rolling motion we can find the velocity. So generalized formula enna appadina, generalized formula velocity at any point. Okay va? At any point on the surface of any point on the circumference, okay, on the circumference illa perimeter of the circumference nu solluvom, okay, circumference of a wheel, okay, circumference of a wheel we can calculate it as which is equal to 2v sin theta by 2. This is a general formula. Okay, 2v sin theta by 2 general formula. Theta enga inda measure pannu appadina, listen, இதுதான் அதோட வெர்டிக்கல் ஆக்சஸ் கரெக்டா? திஸ் இஸ் அ வெர்டிக்கல் ஆக்சஸ். ஸோ இது சென்டர் பாயிண்ட். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ் ஸோ இதுலேருந்து நீங்கள் மெஷர் பண்ணுறது என்ன அப்படின்னா தீட்டா. ஓகேவா? இதுலேயே மெஷர் பண்ணுறது இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டி. திஸ் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் தீட்டா ஷுட் பி கன்சிடர்டு. ஓகேவா? மெஷர்மெண்ட் ஆஃப் தீட்டா வில் பி ஃப்ரம் த பர்பண்டிகுலர், இட் மீன் வெர்டிக்கல் ஆக்சஸ்லேருந்து நீங்கள் தீட்டா மெஷர் பண்ணணும். சரியா? தட் இஸ் வி கேன் அப்டைன் வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட். ஓகேவா? So listen carefully. அப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெரிக்கல் பால். ஓகே, ஒரு ஸ்பெரிக்கல் பால், திஸ் இஸ் அ கான்டாக்ட் சர்ஃபேஸ், இட் இஸ் அ பியூர் ரோலிங். ஓகே, ஐ நீட் டு ஃபைண்ட் த வெலாசிட்டி அட் த பாயிண்ட் சி விச் மேக்ஸ் அன் ஆங்கிள், விச் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 60 degrees வித் த வெர்டிக்கல். ஓகேவா? 60 degrees வித் த வெர்டிக்கல். லிசன் கைஸ், இப்போ இந்த இதில் உள்ள வெலாசிட்டி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 2v sin theta by 2. This is the general formula, right? Now, listen to this.
சோ இப்போ இந்த பாயிண்ட் ஓகே இந்த ஆங்கிள் கொடுத்துறோம் அப்ப நம்ம என்ன பண்ணிர கூடாது இந்த ஆங்கிளை தூக்கி இந்த தீட்டாக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிர கூடாது ஓகேவா சோ we have to find the angle இத தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா எப்பவுமே ஆங்கிள் இந்த டவுன்வர்ட்ஸ்ல உள்ள இங்க இருந்தா நீங்க கால்குலேட் பண்ணுங்க அப்ப இந்த தீட்டா எவ்வளவு 180 minus 60 which is equal to 120 டிகிரி சரியா then 120 degree and give you substitute பண்ணோம் அப்படினா 2v into sin of 120 by 2 which is nothing but 60 then which is equal to 2v into root 3 by 2 2 to cancel அப்ப v which is equal to என்ன கிடைக்கும் அப்படினா root 3 times of v okay root 3 times of initial velocity அதாவது velocity of center of mass root 3 into velocity of center of mass which is nothing but omega into R. So velocity at any point which is equal to root 3 into omega into R in the point okay in the point la velocity the point C okay this is root 3 by sorry root 3 into omega into R appa in the formula vachi nama endha point ku venalo edhu kandupidikalam appadina velocity kandupidikalam romba romba mukkiyamana part so idha base panni adigadi adigadi question kuda kekalam okay va okay idha shortcut innor shortcut enna appdin paatham appadina so listen ipa ஒரு ஸ்பெரிக்கல் பால் ஓகே ஒரு ஸ்பெரிக்கல் பால் ரோல் ஆகுது இப்போ இப்போ இந்த இடத்துல காண்டாக்ட் சர்ஃபேஸ் கரெக்டாக திஸ் இஸ் அ காண்டாக்ட் சர்ஃபேஸ் இதில் ரிலேட்டிவ் மோஷன் இருக்கா ரைட்டா ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல இதோட இந்த இடத்துல இதோட டிஸ்ட் வெலாசிட்டி தெரியணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த காண்டாக்ட் சர்ஃபேஸுக்கும் அந்த காண்டாக்ட் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும் இங்கே டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2R அப்படிங்கிறத டிஸ்டன்ஸ் இது எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டியில் ரோல் ஆகுது விச் இஸ் ஒமேகா அப்போ இந்த இடத்துல உள்ள வெலாசிட்டி என்ன அந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோ வெலாசிட்டி ஆஃப் த பாயிண்ட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2R இன்டு ஒமேகா 2R இன்டு ஒமேகா சிம்பிளாக கேல்குலேட் பண்ணிடலாம் இப்போ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த காண்டாக்ட் பாயிண்ட் அண்ட் த பர்டிகுலர் பாயிண்ட் பி சரியா இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா விச் இஸ் ரூட் 2 இன்டு ஆர் கேல்குலேட் பண்ண வரும் ஓகே எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா லிசன் ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா இது ஆர் ஓகே திஸ் இஸ் சென்டர் சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் பி ஆறு இந்த டிஸ்டன்ஸ் ஆறு அப்போ இது ரெண்டுக்கும் பித்தாகரஸ் தியரம் போட்டோம் அப்படின்னா ரூட் டூ இன்டூ ஆர்னு கிடைக்கும் அப்போ வெலாசிட்டி ஆஃப் த பாயிண்ட் பி விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ இன்டூ ஆர் இன்டூ ஒமேஹா ஓகே அப்போ ரூட் டூ இன்டூ ஒமேஹா நமக்கு கிடைக்கும் ஓகே டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் இல்லை எனக்கு ப்ரொசீஜர் வைஸ் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரொசீஜர் வைஸ் சால்வ் பண்ணலாம் ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா திஸ் ஃபார்முலா ஓகேவா ஸோ வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த வீல் ஆர் எ பால் ஓகேவா வி கெட் டூ வி இன்டூ சைன் தீட்டா பை டூ த வி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் திஸ் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் நெக்ஸ்ட் இஸ் ஆக்சலரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லா கான்செப்ட்ஸையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்டையராகவே ரோலிங் மோஷன் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ரோலிங் மோஷன் பேஸ் பண்ண எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஸோ லிசன் இப்போ எப்படி போவோம் லாஸ்ட் அதாவது லாஸ்ட்டாக வெலாசிட்டி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் ஸோ இதுலேயும் ரொட்டேஷன் டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷன் வில் கிவ் ரோலிங் ஓகேவா ஸோ சர்க்குலர் மோஷன் இருக்கணும் அப்படின்னா தெர் இஸ் ஒன் மோர் ஆக்சலரேஷன் வி நீட் டு கன்சிடர்ட் ஓகேவா ஸோ டிரான்ஸ்லேஷன் மோஷன் திஸ் இஸ் டிரான்ஸ்லேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸில் ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும் திஸ் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்போ டிரான்ஸ்லேஷன் மோஷனில் எவ்ரி பாடி திஸ் இஸ் அ ரிஜிட் பாடி ஓகே திஸ் இஸ் அ ரிஜிட் பாடி அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஓகே ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் அட்டைன் த சேம் ஆக்சலரேஷன் ஓகேவா சேம் ஆக்சலரேஷன் சென்டர் ஆஃப் மாஸில் எவ்வளோ ஆக்சலரேஷன் இருக்கோ அதே ஆக்சலரேஷன் தான் என்டையர் சிஸ்டத்துலேயும் இருக்கும் சரியா ஸோ இப்போ திஸ் இஸ் அ ரொட்டேஷன் ஓகேவா திஸ் இஸ் ரொட்டேஷன் ஸோ ரொட்டேஷன்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகும் ஒன்று வந்து டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் திஸ் இஸ் ஏடி அண்ட் தென் ஒன் மோர் இஸ் சென்ட்ரிபீடல் ஆக்சலரேஷன் ஓகேவா சென்ட்ரிபீடல் ஆக்சலரேஷன் இல்லை அப்படின்னா தெர் இஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் ஸோ அப்போ ஏடி நமக்கு ஃபார்முலா தெரியும் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் விச் இஸ் நத்திங் பட் ஆர் இன்டூ ஆல்ஃபா ஓகேவா ஸோ இந்த பால் வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் பி ஆல்ஃபா எல்லாம் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஸோ ஏடி விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஆல்ஃபா ஸோ எவ்ரி பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும் ஆர் இன்டூ ஆல்ஃபா இந்த பாயிண்ட்லையும் நமக்கு தெரியும் ஆர் இன்டூ ஆல்ஃபா ரைட்டா ஸோ விச் கிவ்ஸ் சரியா டிரான்ஸ்லேஷன் பிளஸ் ரொட்டேஷன் வில் கிவ் ரோலிங் ரோலிங் ரொம்ப சிம்பிள் அப்படியே ரெண்டு டயக்ராமையும் ஜாயின் பண்ணலாம் என்ன நடக்குமோ தட் இஸ் அ ரூலிங் ஓகே திஸ் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அட் த சேம் டைம் ஆக்சலரேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூரிங் ரொட்டேஷன் இஸ் ஆர் இன்டூ ஆல்ஃபா ரைட்டா ஸோ ஹியர் டவுன்வர்ட்ஸில் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆர் இன்டூ ஆல்ஃபா
ஹரிசோண்டலா ஏசிஓஎம். சரியா, சிமிலர் எப்படின்னு மேக்ஸ் வெலாசிட்டிக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான். இப்போ இது ரெண்டுக்குள்ள ரிசல்டன்ட், இது ரெண்டுக்குள்ள ரிசல்டன்ட் தான் ஏ நெட். ஓகேவா, ஏ நெட். இதில் ஒன் மோர் திங் என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, சென்டர் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஓகேவா, சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பால் ஆர் வாட் எவர் த வீல். ஓகேவா, லிசன், ஃபார் பியூர் ரோலிங். ஓகேவா, ஸோ கண்டிஷன் என்ன, ஃபார் பியூர் ரோலிங் பார்க்கணும் இல்லையா. ஃபார் பியூர் ரோலிங் வெலாசிட்டி பார்த்தோம், வி விச் இஸ் ஈக்குவல் டு வி சிஓஎம் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆரா இருந்துச்சு அப்படின்னா வி அப்டைன் பியூர் ரோலிங்னு சொல்லியிருக்கோம், கரெக்டா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் த காண்டாக்ட் சர்ஃபேஸ் பிட்வீன் த கிரவுண்ட் சர்ஃபேஸ், கரெக்டா. ஸோ இந்த சைடில் ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆகும், இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா இன்டு ஆர் ஆக்ட் ஆகும், ரைட்டா. ஸோ அப்போ இந்த இடத்துல ரிலேட்டிவ் மோஷன், அதாவது ரிலேட்டிவ் மோஷன் பேரலல் டு த சர்ஃபேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஆல்ஃபா ஏசிஓஎம் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு ஆர் ஆராக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் வந்து கேன்சல் ஆயிரும். பட் அட் த சேம் டைம் தெர் இஸ் அ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர், ஸோ விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஆர் இன்டு ஒமேகா ஸ்கொயர். சரியா, திஸ் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ரோலிங் மோஷன். இதில் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது, சரியா. ஸோ இதான் முக்கியமான பாயிண்ட், ஏசிஓஎம் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு ஆர். ஓகேவா, ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா, கைனட்டிக் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி ஃபார் ரோலிங் மோஷன். ஓகேவா, ஃபார் ரோலிங் மோஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ லிசன், ரோலிங் மோஷன் விச் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்லேஷன் மோஷன் பிளஸ் ரொட்டேஷனல் மோஷன், கரெக்டா, பிளஸ் ரொட்டேஷனல் மோஷன். கைனடிக் எனர்ஜி இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, கரெக்டா. கைனடிக் எனர்ஜி இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, ஸோ ஜஸ்ட் ஆட் இட். ஓகே, ஃபார் டிரான்ஸ்லேஷன் மோஷன்ஸ் கைனடிக் எனர்ஜி பி ஹாஃப் எம் வி ஸ்கொயர், ஃபார் ரொட்டேஷனல் மோஷன்ஸ் கைனடிக் எனர்ஜி பி ஹாஃப் ஐ இன்டு ஒமேகா ஸ்கொயர். சரி, அப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்லேஷன் மோஷன், சாரி ரோலிங் மோஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம் வி ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் I into omega square. சரியா, ஸோ நீங்கள் சில புக்கில் பார்த்துருப்பீங்க என்ன என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ இதில் ஹாஃப் காமனாக எடுத்துடலாம், கரெக்டாக ஹாஃப் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா எம் வி ஸ்கொயர் பிளஸ் ஐயை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஐ விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஆர் ஸ்கொயர், கரெக்டாக எம் இன்டூ ஆர் ஸ்கொயர். ஸோ ஜென்ரலாக எம் இன்டூ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வச்சு சொன்னோம் அப்படின்னா எம் இன்டூ கே ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அப்போ எம் இன்டூ கே ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஒமேகா ஸ்கொயர் வந்து ஆர் சாரி வி பை ஆர். ஓகேவா, வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம் அப்படின்னா, ஹாஃப் இன்டூ எம்மை காமனாக எடுத்துடலாம், வி ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுத்துல ரிமைனிங் உள்ளது ஒன் பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். சரி, சில டெக்ஸ்ட் புக்கில் இல்லை நீங்கள் வச்சுருக்க ஒர்க் மெட்டீரியலில் இந்த ஃபார்முலா டோட்டல் கைனடிக் எனர்ஜிக்கு பார்ப்பீங்க. சரியா, டோட்டல் கைனடிக் எனர்ஜிக்கு இந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பேசிக் எது அப்படின்னா, ஓகேவா, எல்லாத்தையும் ஃபண்டமெண்டல் எதுனா திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். அண்ட் தென் ஒன் மோர் திங், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் பாசிபிள் ஃபார் ரோலிங் மோஷன். ஓகேவா, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஏன் அப்படின்னா, நமக்கு டிரான்ஸ்லேஷன் மோஷன்லையுமே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம், அட் த சேம் டைம் ரொட்டேஷன் மோஷன்லையுமே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். அப்போ ரோலிங் மோஷனுக்கும் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் பாசிபிள். ஓகேவா, ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் நத்திங் பட் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி பிளஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி பிளஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா, இப்போ இனிஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸ் சைட் பிஏ, இங்கே ஒரு பால் இருக்கு. ஓகேவா, இங்கே ஒரு பால் இருக்கு, ரைட்டா. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இட்ஸ் ரோலிங். ஓகேவா, இட்ஸ் ரோலிங். ஸோ இதில் என்ன ரோலிங் இருக்கணும் அப்படின்னா, ஓகேவா, ரோலிங் இருக்கணும் அப்படின்னா த சர்ஃபேஸ் ஷுட் பி ஃப்ரிக்ஷன். ஓகேவா, சர்ஃபேஸ் ஷுட் ஹாவ் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ரோலிங் பாசிபிள். ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா ஒன்லி வித்தவுட் ஃப்ரிக்ஷன், வித்தவுட் ஃப்ரிக்ஷன் தேர் இஸ் ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி, தேர் இஸ் ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி, தட் இஸ் கால் ஸ்லைடிங். ஓகேவா, ஸ்லைடிங் மட்டும்தான் இருக்கும், ரோலிங் நடக்காது. ஓகேவா, அப்போ ரோலிங் இருக்கணும் அப்படின்னா தேர் ஷுட் பி நெசசரி ஃப்ரிக்ஷன் ப்ரொவைடட். ஓகேவா, ஓகே, இது ரோல் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ இதோட ஆங்குலர் வெலாசிட்டி பி ஒமேகா, ஸோ இதோட சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி பி விசிஓஎம். சரியா, சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி
VCY. இப்ப பாத்தீங்க அப்படினா நான் வந்து சர்ஃபேஸ் எதை எடுத்துக்கிறேன்னா கிரவுண்ட வந்து as a reference ஆ எடுத்துக்கிறேன். ஓகேவா? Reference is taken as to be the ground surface. So இதுல initial potential energy which is equal to zero. Potential energy is equal to zero. So இந்த பால் initially at rest condition. So initially at rest. So அப்ப பார்த்தோம் அப்படினா what is the initial potential energy? ग्राउंड सर्फेस एव्लो हईटल अब हिंग हईट सो पोटेंशियल एनर्जी एम जी इंटू हेचुमे सरिया सो काइनेटिक एनर्जी इनिशियल पातम इट रिमेंस रेस्ट इनिशियली इट रिमेंस रेस्ट अब देर इज नो वेलोसिटी इनिशियल काइनेटिक एनर्जी इक्वल टू जीरो राइटा सो इप फाइनल पोटेंशियल एनर्जी एना अब पातम फाइनल पोटेंशियल एनर्जी इंगे ग्राउंड वो रीच आई अंत बॉल वो ग्राउंड रीच आई अब इट मीन नम्बर रेफरेंस सर्फेस पोटेंशियल एनर्जी इक्वल टू जीरो अब अस्यूम पड़ो सो इट्स बी जीरो प्लस இப்ப ஃபைனல் கைனெடிக் எனர்ஜி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கவனிங்க இப்பதான் அந்த முக்கியமான பாயிண்ட் ஸோ இட் இஸ் ரோலிங் இட் மீன் காம்பினேஷன் ஆஃப் போத் டிரான்ஸ்லேஷன் அஸ் வெல் அஸ் ரொட்டேஷன் அப்ப கே ஃபைனல் விச் இஸ் நத்திங் பட் ஹாஃப் இன்டூ எம்வி ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் இன்டூ ஐ இன்டூ ஒமேகா ஸ்கொயர் ஓகே ஐ இன்டூ ஒமேகா ஸ்கொயர் இப்போ இந்த ரிலேஷனை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணி இதோட ஃபைனல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம் இங்கே எம்ஜிஹெச் இந்த சைடு எம்வி ஸ்கொயர் plus half into i oda idu kuduthiruka shape ipa sphere a irundhuchu for example sphere a irundhuchu appadina i which is equal to ellarkum theriyum 2 by 5 mr square okay for solid sphere for a solid sphere i which is equal to 2 by 5 mr square hollow sphere a irundhuchuna 2 by 3 mr square so ring a irundhuchu appadina pa mr square plate a irundhuchuna mr square by 2 okay va ellarkume moment of inertia epdi calculate pannu appindradha na munadiye solli koduthiruken सपोज नहीं वीडियो पाक अब डिस्क्रिप्शन लिंक अंत वीडियो फर्स्ट पातें ओकेवा सो दिस इज आई ओमेगा वो ना इन टर्म्स ऑफ वी को कन्वर्ट पड़ना वी नो दैट वी विच इज इक्वल टू आर इंटू ओमेगा देन ओमेगा विच इज इक्वल टू वी बाय आर ओकेवा सो इतना सब्स्टिट्यूट पड़ो अब वी कैन कन्वर्ट इंटू ए सिंगल वेरिएबल इक्वेशन द वेरिएबल इज वेलोसिटी सो वी कैन ईजिली फाइंड द வெலாசிட்டி வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு ஆங்குலர் வெலாசிட்டி ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ரோலிங் மோஷன் ஓகேவா இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் ஓகேவா ரோலிங் ஆன் அ இன்க்ளைன்டு பிளேன் அதை பார்க்கலாம் சரியா ஸோ லிசன் ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த பிளேனை வந்து ஸ்மூத் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா அந்த பிளேன் இந்த பிளேன் சர்ஃபேஸ் இஸ் smooth it means frictionless okay a frictionless surface ipa paatha appadina inge oru ball irukku okay inge oru ball irukku so listen point number 1 enna appadina if the surface is smooth the surface is smooth there is no possibility of rolling motion okay that is the point rolling motion kana possibility irukadu when the surface is smooth yeah appadina rolling motion irukano it mean rotation irundha mattumna okay idre appa enna nadakkum appdin paatham appadina only sliding okay only sliding that is only sliding occurs only sliding occurs ஓகேவா ஸோ இதில் ரொட்டேஷன் இருக்காது ஏன் ரொட்டேஷன் இருக்காது அப்படின்னா தெர் இஸ் நோ டார்க் இப்போ இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் கரெக்டாக செல்ஃப் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஓகேவா அட் த சேம் டைம் நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ ஆக்டிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் மாஸ் அப்போ இதில் டார்க் ப்ரொவைட் பண்ணுற ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது கரெக்டாக இதில் எந்த ஃபோர்ஸாக டார்க் ப்ரொவைட் பண்ணுமோ அப்படின்னா ஓகே எல்லாமே அபவ் த ஆக்சஸ் அபவ் த சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தோம் அப்படின்னா தெர் இஸ் நோ டார்க் இட் மீன் net torque which is equal to zero for the surface is smooth ah irundhuchu appadina net torque will be zero there is only possibility of sliding only possibility of sliding okay va idhula vandha enna irukadhu appadina rolling motion irukadhu okay va so ipa indha angle theta appadina indha angle theta appa definitely indha angle enna va irukum appadina theta va irukum correct ah indha angle theta appa idoda காம்பனன் என்ன அப்படின்னு பார்த்தோம் திஸ் இஸ் எம்ஜி சைன் தீட்டா கரெக்டா எம்ஜி சைன் தீட்டா இப்போ இது ஸ்லைடு அது இல்லையா ஸ்லைடிங் வித் ஆக்சிலரேஷன் ஆஃப் இஏ அப்போ வாட் இஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் ஸ்லைடிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வித்தவுட் ரோலிங் ஓகேவா வித்தவுட் ரோலிங் ஸ்லைடிங் மட்டும்தான் இருக்கு சரியா இப்போ ஆக்சிலரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா சரியா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு
ஜிஇ சைன் தீட்டா நோட் திஸ் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் ஓகேவா ஸோ வித்தவுட் ரோலிங் ஓகேவா ரோல் ஆகலை சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா ஸ்லைடிங் மட்டும்தான் இருக்கும் அப்போ அந்த ஸ்லைடிங்கோட அக்ஸலரேஷன் என்ன அப்படின்னா ஜி சைன் தீட்டா ஓகேவா இப்போ இந்த சர்ஃபேஸை நான் ஃப்ரிக்ஷனாக கன்சிடர் பண்ணுறேன்னா ஓகேவா இட் ஹாஸ் த ஃப்ரிக்ஷன் இட் ஹாஸ் ஃப்ரிக்ஷன் ஓகேவா ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் அ பால் ஓகேவா தேர் இஸ் அ பால் ஸோ ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட் எம்ஜி ஆஸ் யூ வி நோ அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஓகேவா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கான்டாக்ட் சர்ஃபேஸ் திஸ் இஸ் த சென்டர் கரெக்டாக திஸ் இஸ் த சென்டர் அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது கிராஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல டார்க் இஸ் ப்ரொவைடட் பை டார்க் இஸ் ப்ரொவைடட் பை frictional force torque is provided by the frictional force so that the ball rolls down okay the ball rolls down with the acceleration b alpha angular acceleration b alpha idoda translation acceleration b a c o m so a abdine vechikalam sir a c o m in the angle enna abdina this angle b theta right and the angle theta in the angle theta vandhuchuna and the angle theta vaadha irukum right ah ஸோ இப்போ லிசன் இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார் போத் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒன்லி நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம் ஏன் அப்படின்னா ஒன்லி ஸ்லைடிங் ஸோ டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்குள்ள நியூட்டன்ஸ் லா செகண்ட் லா அப்ளை பண்ணுவோம் கரெக்டாக இப்போ இங்கே ரெண்டுமே நடக்குது ரோலிங் ரொட்டேஷனும் நடக்குது அட் த சேம் டைம் டிரான்ஸ்லேஷன் நடக்குது அப்போ வி ஹாவ் டு அப்ளை நியூட்டன் செகண்ட் லா ஃபார் போத் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் அப்போ டிரான்ஸ்லேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப் நெட் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏசிஓஎம் திஸ் த ட்ரான்ஸ்லேஷன் மோஷனுக்குள்ள நியூட்டன் செகண்ட் லா சரியா அப்போ எஃப் நெட் ஃபோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி ஸோ இப்போ ஹரிசோண்டல் காம்பனன்ட்ல மட்டும்தான் அக்சலரேஷன் இருக்கு ஓகே வெர்டிகல் காம்பனன்ட் ரிமைன் ஈக்குவலிபிரியம் ஸோ டோன்ட் கன்சிடர் த ஃபோர்ஸ் ஆக்டிங் வெர்டிகலி ஸோ இப்போ இந்த ஏசிஓஎம் இட் மீன் அக்சலரேஷன் டைரக்ஷன்ல எந்தெந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா MG sin theta act ஆகும் கரெக்டாக MG sin theta அந்த MGயோட காம்பனன் அலாங் திஸ் ஆக்சஸ் என்ன அப்படின்னா MG sin theta ரைட்டா அண்ட் தென் இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்சோ ஹரிசோண்டல் ஃபோர்ஸ் அப்போ மைனஸ் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏசிஓஎம் எம் இன்டூ ஏசிஓஎம் திஸ் இஸ் செகண்ட் லா ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் ஃபார் நியூட்டன் செகண்ட் லா ஃபார் டிரான்ஸ்லேஷன் மோஷன் ஸோ லெட் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் தென் ஒன் மோர் ஈக்குவேஷன் லிசன் நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா ஃபார் ரொட்டேஷன் மோஷன் நமக்கு தெரியும் இல்லையா டவு நெட் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா ஓகே டவு நெட் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா டவு நெட் என்ன ஒன்லி என்ன ஃபோர்ஸ்னால டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால மட்டும்தான் டார்க் ப்ரொடியூஸ் ஆகும் மற்ற எந்த ஃபோர்ஸ்னாலுமே டார்க் ப்ரொடியூஸ் ஆகாது அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஓகே அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால மட்டும்தான் டார்க் ஜென்ரேட் ஆகும் அப்போ எஃப் இன்டு R, okay, F into R which is equal to I into alpha. Sorry, I into alpha. I convert that. Now, if I want to convert it, what is the net acceleration? Okay, what is the ACOM? What is the acceleration of the rotating bar, rolling object? Okay, that's what I want to convert it. So, alpha, how do you say A by R? Alpha which is equal to A by R. So, from this, F which is equal to I into A divided by R square. So, I into A into R square. Correct? So, now, F is going to substitute. F is going to substitute. Mg sin theta. Mg sin theta minus I A by R square. Which is equal to M into A. The A mentioned is acceleration of center of mass. Okay, so then Mg sin theta which is equal to which is equal to the IA minus IA by R square in the same place plus the IRMA so render in the A common and then Abina M plus I by R square M plus I by R square sir so either in the acceleration ke then I am in without rolling okay without rolling mean இட்ஸ் ஒன்லி ஆன் ஸ்லைடிங் ஓகேவா அதுக்குள்ள ஆக்சலரேஷன் ஜி சைன் தீட்டா ஓகேவா இப்போ ரோலிங் வித் ரோலிங்க்கு என்ன ஆக்சலரேஷன் அப்படின்னா வித் ரோலிங் ஓகேவா வித் ரோலிங் விச் இஸ் ஈக்குவல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா எம்ஜி சைன் தீட்டா ஹோல் டிவைடட் பை
m into m plus I by R square. So yeah, m plus I by R square. So this is the important one. Results okay or render important on a results note panni vechinga inda rendu results base panni neat la nariya ro questions ketirukanga romba important on a result okay va. So first result enna edha base pannadhu appadina first result is based on without rolling word romba mukkiyam without rolling it mean without rolling mean it is sliding okay it is sliding seriya it is sliding ipa second equation mean with rolling okay with rolling without slipping appdin koduthirpaanga enna meaning appdina without slipping appdina slip aagradhu abingiradhu slide aagradhu maari dhaan okay slip aagradhu endradhu slide aagradhu maari dhaan seriya so slip aagama pure rolling a koduthuchu appdina acceleration of center of mass be mg sin theta divided by m plus I by r square seriya this is the result rendu important ana formula note panni vechinga idha base panna problems next video la kattaiyama paapom seriya so romba romba important இந்த வீடியோல நான் ஃபுல்லாவே என்னடா வெறும் கான்செப்டாவே சொல்லிட்டு இருக்காரு ப்ராப்ளம்ஸே பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட்டா ஓகேவா கம்ப்ளீட்டா ரோலிங் மோஷன் பேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம பார்த்துடலாம் சரியா இந்த வீடியோல ஓவராலா எல்லா கான்செப்ட்ஸுமே ஓகே ஓவராலா எல்லா கான்செப்டுமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் தென் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் சொல்லியிருங்க அது எல்லாத்தையுமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கண்டிப்பா இது பேஸ் பண்ண ரோலிங் மோஷன் பேஸ் பண்ண ஃபுல் ப்ராப்ளம்ஸ் ஓகேவா என்டையர் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல ஜே நீட்ல என்ன கேட்டிருக்காங்க ஜேஇல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத என்டையரா நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ இதில் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த ரோல் ஆகி கீழே வந்துருச்சு அப்படின்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணலாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் கரெக்டாக முன்னாடியே எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணி எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் சரியா ஸோ கைஸ் ஸோ இந்த கான்செப்ட்ஸை வந்து தெளிவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா ஸோ என்னோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பார்த்து ஏதோ டவுட்ஸ் வந்து உங்களுக்கு ஆரிஜினேட் ஆனிச்சு அப்படின்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் என்னோட எப்போதுமே கான்டாக்டில் இருக்கலாம் சரியா ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ